அன்பரான பொதிகை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த பட்டிமன்றத்தில் என்னோடு பங்கு பெறுவதற்காக வருகை தந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்புகனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அனைத்தனைத்தும் கிடைப்பினும் அத்தனையும் என் அன்னை தந்தைக்கே அர்ப்பணித்து, இந்த பட்டிமன்றத்தினை உங்கள் முன்னால் தொடங்குவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பட்டிமன்றத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, வளமான சமுதாயத்துக்கு பெரிதும் தேவை ஆற்றல் மிக்க இளைஞர்களா, அனுபவம் மிக்க முதியோர்களா. இளைஞர்களுடைய மனநிலை இன்று எப்படி இருக்கிறது என்று கேட்டால், பொதுவாக நம்முடைய சமூகமானது அறிவியல் கருவிகளின் கையில் அகப்பட்டு கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் கருத வேண்டும். ஆக கருவிகளின் கையில் நாம் அகப்பட்டு கொண்டோம். அதனால நம்முடைய உறவுகள், நம்முடைய சமூக கட்டமைப்பு, நம்முடைய பண்பாட்டினுடைய பழுது பார்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் எவற்றையும் நாம் கருத்தில் கொள்ளாத நிலையில் நம்முடைய சமூகத்தினுடைய போக்கு போய்கொண்டிருக்கிறது என்பதை ஒரு நிமிடம் இங்கே பேசுகிற அன்புக்குரியவர்கள் கருத்தில் கொண்டால்தான் எடுத்து சொல்லுகிற கருத்து ஏற்புடைத்தானதாக அமையும் என்று நான் கருதுகிறேன். இப்ப இளைஞர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டா, அந்த ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தட்ட ஒரு பையன் சொல்றான், நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். அப்ப அவர் சொன்னாரு, பார்த்துருப்பேன்னார். ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களோ? இல்லையே. ட்விட்டர்ல இருக்கீங்களோ? இல்லையே. நான் இல்லையே. உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. நீங்க வாட்ஸ்அப்ல இருக்கீங்களோ? ஒரு ஆப்லையும் இல்லப்பா. இல்லையே, நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே. ஏய், 18 வருஷமா உன் வீட்டுக்கு ஏத்தாள் தாயா நான் குடியிருக்கிறேன், இங்கதான் பார்த்திருப்பேன். சமூகத்தினுடைய கட்டமைப்பினுடைய கருவிகளை கையகத்தை கொண்டிருக்கிற ஒரு சமூகமாக இளைய சமூகம் இன்று போய்கொண்டிருக்கிறது. இதற்கு முதியோர்களை நீங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அவர்களுடைய இந்த காலகட்டத்தினுடைய நிலை முதியோர்களை எந்த இடத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது என்று சொன்னால், எதிர்மறையாக சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையை நோக்கி இந்த சமூகம் போய்கொண்டிருக்கிறது. இல்லை, பொதுவாகவே அந்த மாதிரி தான். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், முதியோர்கள் என்பவர்கள் சலிப்பின் விளிம்பு நிலைக்கு தன்னை நகர்த்தி வைத்திருக்கிறார்களோ என்று எண்ணம் தோன்றுகிறது. இப்ப பாத்தீங்கன்னா, பையங்களை பார்த்த உடனே, இளமையை பார்த்த உடனே முதுமை என்ன சொல்கிறது? இவன் உருப்பட மாட்டான், தேர்றதுக்குள்ள வாய்ப்பு இல்லை, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், முடியல, அப்பாடா. இந்த மாதிரிப்பட்ட சலிப்பினை உதிர்ப்பவர்களாக நாம் மேலோட்டமாக நாம் பார்க்கிறோம். இப்ப நான்லாம் என்னன்னு சொன்னா, என்னுடைய வகுப்புல படிக்கக்கூடிய மாணவர்கள 140 எடுக்கிற மாணவர்கள் பிடிக்குமா என்று கேட்டால், 100 எடுக்கிற மாணவர்களை பிடிக்குமா என்று கேட்டால், எனக்கு 140 எடுக்கிறவங்கள தான் பிடிக்கும். பிளஸ் டூல எல்லாம் 200க்கு 199 எடுக்கிற மாணவர்களை விட நான் 200க்கு 80 எடுக்கிற மாணவர்களை மிகவும் நேசிப்பேன். ஏன்னு நீங்க கேட்கலாம். எப்பவுமே பாதிக்கப்பட்ட பகுதியை நாம் நேசிக்க கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், பாதிப்புகளில் இருந்து சமூகம் பழுது பார்க்கப்படுகிற ஒன்றாக மாறும். நம்ம எப்பவுமே அதிகப்படியான மதிப்பெண்களை பெறுகிறவர்களை நேசிப்பது, அதையே காரணம் காட்டுவது, அந்த ஒன்றையே உயர்ந்தது என்று நாம் கோடிட்டு கொடுப்பது, அப்படி இல்லை. 200க்கு 200 எடுக்கிற மாணவர்கள் வேண்டுமானால் உடனடியாக படித்து முடித்தவுடன் அவர்கள் அந்நிய தேசத்திற்கு போய்விடுவார்கள். ஆனா இந்த 40 80 எடுக்கிற மாணவர்கள் அன்னை தேசத்திற்கு பயன்படுவார்கள். அதனால உங்களுக்கு அந்நிய தேசத்திற்கு போகிறவர்களில் வேண்டுமா, இல்லை அன்னை தேசத்திலே இருக்கிறவர்கள் வேண்டுமா என்றால், கடைசி காலத்துல அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு 4 பேர் வேணும்னா இந்த 40 மார்க் தான். இந்த 40 மார்க்கை நீங்க விட்டுட்டீங்கன்னா, அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு ஆளை அடுத்த நாட்டுக்கு அனுப்பிட்டீங்கன்னு அர்த்தம். ஆக ஒரு சமூகத்தினுடைய போக்கு என்பது இளைஞர்களுடைய மனநிலையையும் முதியோர்களுடைய மனநிலையையும் சமப்படுத்துவதாக இருக்க வேண்டும். ஆகவே பொழுது போக்குவதற்காக அல்ல இந்த நிகழ்ச்சி, சமூகத்தினுடைய பழுது பார்ப்பதற்காக என்ற
நோக்கத்தோடு இங்கே பேச வந்திருக்கக்கூடிய அறிஞர்களை முதலில் நான் அறிமுகம் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். வளமான சமுதாயத்திற்கு பெரிதும் தேவை ஆற்றல் மிக்க இளைஞர்களே என்ற அணியில் பேசுவதற்கு அன்புக்குரிய சகோதரர் கணேஷ் கண்ணன் அவர்கள் திருச்சியில் இருந்து வருகை தந்திருக்கிறார். இவர் ஒரு இசையாசிரியர், தனியார் நிறுவனம் ஒன்றில் மேலாண்மை அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இவரோடு இணைந்து இளைஞர்களே என்று பேசுவதற்கு தேவக்கோட்டையில் ஆசிரியராக பணியாற்றக்கூடிய கவிதாயினி ஜோதி சுந்தரேசன், மிகச்சிறந்த கவிஞரும் மிகச்சிறந்த பாடலாசிரியரும் ஒரு அணியில் இருந்து கொண்டு இளமையை பற்றி இங்கே விவாதிக்க இருக்கிறார்கள். முதியவர்களே என்று பேசுவதற்கு சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர், ஒரு தமிழ் ஆசிரியராக நாகப்பட்டினத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய கவிதாயினி வேம்பு பாலா அவர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். அதே அணியில் பேசுவதற்காக அறந்தாங்கியில் ஆன்மீக சொற்பொழிவுகளை ஆற்றுவதில் வல்லமை மிக்க என் அன்புக்குரிய சகோதரர் கவிஞர் அறந்தை முத்துவேல் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நாம் இந்த சமூக காலகட்டத்தில் வளமிக்க ஒரு சமுதாயத்தை அமைக்க வேண்டுமானால் அதற்கு தேவை ஆற்றல் மிக்க இளைஞர்களே என்ற அணியினுடைய தலைவர் அன்புக்குரிய சகோதரர் திரு கணேஷ் கண்ணன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். எப்படி இந்த உடல் சொல்வதை உடல் சொல்லி மனம் கேட்டால் அவர்கள் 20 ஆனாலும் 60 வயது, மனம் சொல்லி உடல் கேட்டால் அவர்கள் 60 ஆனாலும் 20 வயது. ஆற்றல் மிகு இளைஞர்களுக்கு தான் இங்க இடம் இருக்கு. பட்டுக்கோட்டை அழகா சொன்னார் பாருங்க, வேப்பமர உச்சியில் நின்னு பேயொன்னு ஆடுதின்னு விளையாட போகும் போது சொல்லி வைப்பாங்க உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே, நீ வீட்டில் கிடந்து பயந்து கிடந்து வெம்பி விடாதேன்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்படின்னா அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க, அனுபவத்தினுடைய சாயல் சொல்லதாங்க சொல்லுவாங்க. ஒரு சின்ன கதை நடுவரவர்களே, ஒரு கிராமத்தை நோக்கி ஒரு மகிழுந்து போயிட்டு இருக்குங்க. போகும்பொழுது பாத்தீங்கன்னா முதல் சக்கரம் இருக்கு பாத்தீங்களா, அது கயண்டு உருண்டு ஓடுது. அவர் அனுபவம் மிக்க பெரியவர் தான், வண்டி பெரிய வண்டி தான். அவிழ்ந்து ஓடும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில வந்து நிக்கிறாரு அவர். அங்கிருந்து ஒரு இளைஞர், எங்களை மாதிரி ஒரு ஆற்றல் மிக இளைஞர் வராரு. எதிரணியில இருக்கிறவங்க மாதிரி நாங்க சொன்னா எதையும் கேட்க கூடாதுங்கிற ஒரு எண்ணத்திலே அவர் நின்றுட்டு இருக்கிறாரு. இந்த பையன் போய் கேக்குறான், ஐயா எதுக்கு நீங்க நிக்கிறீங்கன்னு கேட்டோன்னே, எனக்கு என்ன வயது தெரியுமா, என்னுடைய காரினுடைய மதிப்பு உனக்கு தெரியுமா, நீ யார் எனக்கு அறிமுறை சொல்றதுன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஐயா நீங்க ரொம்ப நேரமா நிக்கிறீங்க, கொஞ்ச நேரம் இங்க நின்னீங்க நான் இருள் வந்துடும், இருள் வந்தா இங்கிருந்து உங்களால போக முடியாது, உங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறேன் சொல்லுன்னே. அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, அனுபவத்தினுடைய சாரல் அது. அப்ப ஒத்துக்காத போது அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா, அந்த பையன் வேணும்னே வந்து சொல்றான், ஐயா உங்களுடைய முன் சக்கரத்துல அது 4 நெட்டுகளும் கயன்றுச்சு இல்லைங்களா, இங்கிருந்து 2 கிலோமீட்டர் பயணப்பட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மெக்கானிக் ஷாப் ஒண்ணு இருக்குங்க, அங்க நீங்க இதை சரி செய்துக்கலாம்னு சொல்லும் பொழுது 3 வீலில் இருக்கக்கூடிய ஒத்த ஒத்த நெட்டை கயட்டி இந்த வீலை முடுக்கிட்டீங்கன்னா இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போலாம், அங்க உங்களுடைய மகிழுந்தானது புதுப்பிக்கப்படும் சொல்லி முடிக்கிறான். இதுதான் எங்கள் ஆற்றல் மிக்க இளைஞர்கள் கையில் கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி. அப்படின்னா அனுபவம் இருக்கதாங்க செய்யும், நாங்க அனுபவத்தை தப்பு சொல்லல, அறிவு ஆற்றல் மிக்கதுன்னு சொல்றீங்க, ஆற்றல் மிக்கதுங்க, அறிவே ஆற்றல் மிக்கது தானே, இருக்கிற இடத்துல இருந்து ஒன்னொன்னா கலட்டி இல்லாத இடத்துல மாற்றுறது, இருக்கிற பல்லாங்குழியினுடைய வாழ்க்கை தத்துவமே அதுதானங்கய்யா, ஆற்றல் மிக்கது தானே, இருக்கிற இடத்துல இருந்து எடுத்து இல்லாத இடத்திற்கு கொடுன்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க இளைஞர்கள் தாங்க எங்களுக்கு வேணுங்கிறது, இந்த சமுதாயத்தை வழிநடத்துறதுக்கு அவங்கதான். தன்னுடைய இறக்கை மட்டைக்கு காசு இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் ஸ்காலர்ஷிப் வச்சு பேட் வாங்கி உலகத்தினுடைய பேட்மிண்டன் பட்டியலில் முதலிடம் பிடித்த பிவி சிந்து என்ற ஆற்றல் மிக்க இளைஞர்களால தான் இன்னைக்கு வளமான சமுதாயத்தை நம்ம வழிநடத்துறோங்கிறத மறந்துடாதீங்க. ஒண்ணுமே இல்லை நடுவர்கள், இப்படி சொல்றேன் பாருங்க, அதாவது
நீங்க இப்ப சொல்லுவாங்க அனுபவம் மிக்க இளைஞர்களால எவ்வளவு முதிர்கண்டிகள் இருக்காங்க தெரியுங்களா செவ்வாய் தோஷம் என்று செவ்வாய் தோஷம் என்று அறிமுகப்படுத்தப்பட்டு அனுபவம் மிக்க முதியோர்களால் அவமானப்படுத்தப்பட்ட இளைஞர்கள் இன்று என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா செவ்வாய் என்பது தோஷம் அல்ல அது நாம் வாழும் தேசமாக போகிறது என்று சொல்லியிருக்காங்க அப்படினாக்க இதை விட அனுபவம் மிக்க இளைஞர்கள் வேற என்னங்க வேணும் ஏழரை சனி மனிதனை பிடிக்கும் காலம் போய் சனியை பிடிக்க மனிதன் புறப்பட்டு விட்டான் என்று சொன்னால் இது எங்களுடைய ஆற்றல் மிக்க இளைஞர்களால தான் அமைஞ்சிருக்கு நீங்க சொல்றது நல்லா சொல்றீங்க ஆனாலும் ஏழரை சனின்னு என்ன கைய காட்டி சொல்லப்படாது ஆற்றல் மிக்க இளைஞர்கள் தான் நீங்க என்ன நினைச்சிட்டீங்க இந்த முதியவர்கள் ரெண்டு பேர் எதிரணியில உட்கார்ந்திருக்கிறாங்க இவங்களை பார்த்தா முதியவர்கள் மாதிரி தெரியலீங்க முதியவர்கள் மாதிரி உட்கார்ந்திருக்காங்க அந்த ரெண்டு பேரு அந்த அக்கா இருக்காங்க இல்லையா அந்த அக்கா வீட்டுல காஃபி போட்டு கொடுத்துருக்காங்க அந்த அக்கா வீட்டுல காஃபி போட்டு கொடுத்துருக்காங்க அந்த காஃபில எறும்பு விழுந்துருச்சு எங்க மாமாவுக்கு பயங்கரமான கோபம் ஒரு காஃபில செத்த எறும்ப வச்சா நீ போட்டு எனக்கு குடுக்கறேன்னு சொல்லிட்டு மாமா கொதிச்சிருக்கிறாரு காஃபியை விட மூணு நாளைக்கு அக்கா வீட்டுல எறும்பு செத்துது மகிழ்ச்சியும் செத்து போனது நம்ம அக்கா வீட்டுல எப்படி தெரியுங்களா அதே மாதிரி காஃபி போட்டிருக்காங்க காஃபி போட்டு எங்க அக்கா வந்து அதுல எறும்பு விழுந்தோன்னு எங்க மாமா பார்த்து சொல்லிருக்கிறாரு அவரு இளைஞருங்க வளமான வள எதிர்காலத்திற்கு துணையா நிற்கக்கூடிய இளைஞர் ஆற்றல் மிகு இளைஞர் அவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுங்களா ஏன் காப்பில எறும்பு விழுந்ததுன்னு கேட்கல நடுவர் அவர்களே உன்னுடைய காப்பியினுடைய ரசிகனை நீ கொன்று விட்டாயே இத கொன்று விட்ட எறும்பை நீ ஒரு ரசிகனை வந்து நீ இழந்து விட்டாயேன்னு சொல்லும் பொழுது காப்பியில் கூட இவ்வாறு பேசினால்தான் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்க இளைஞர்கள் தான் இன்றைய சமுதாயத்திற்கு பெரிதும் தேவைப்படுகிறார்கள் நாங்க சொல்ல வரோம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அரசு பள்ளி மாணவர்கள் இன்று எவ்வளவு திறம்பட மணப்பாறை குருப்பம்பட்டிங்கிற ஒரு கிராமத்துல அரசு பள்ளி மாணவர்கள் கழிவறை இல்லைங்கிற ஒரு விஷயத்த தண்ணீர் குடித்து கீழே போடக்கூடிய கேனை வச்சு அதுல வர்ணம் பூசி அரசு பள்ளிக்கு நிகரான ஒரு கழிவறையை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உலகத்தில் இதைவிட மேம்படுத்துவதற்கு வேற என்ன வேணும் நான் கேக்குறேன் அதுதான் எங்களோடது கலாம் ஐயா அழகா சொன்னாரு கலாம் ஐயாட்ட போய் கேக்குறாங்க அவர் என்ன சொன்னாரு தெரியுங்களா எப்பொழுதும் நான் இளைஞன் தான் சொன்னார் அவர் அவர்கிட்ட கேக்குறாங்க நீங்க எங்கிருந்து வரீங்கன்னு கேட்டோன்னு அவர் என்ன சொன்னாரு தெரியுமா நடுவர் அவர்களே அற்புதமான வார்த்தையை சொன்னார் நான் தாயினுடைய நான் இறைவனுடைய பாதத்திலிருந்து வருகிறேன்னு சொன்னார் அது எப்படி இறைவனுடைய பாதத்திலிருந்து நீங்க வரீங்கன்னு கேட்கும்போது அவர் அழகா சொன்னார் எங்கள் நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார் எவன் ஒருவன் தாயினுடைய காலடியிலிருந்து வருகிறானோ அவன் இறைவனிடத்திலிருந்து சொர்க்கத்திலிருந்து வருகிறான் சொல்லியிருக்கிறாரு அது எப்படி நீங்க இறைவனுடைய காலடியிலிருந்து வரீங்கன்னு கேட்கும்பொழுது என்னுடைய இந்திய வரைபடத்தை நீங்கள் வரைந்து விட்டு கீழ் காலடியில் என்னுடைய ராமேஸ்வரம் இருக்கிறது தாய் மண்ணாக தாய் நாடாக நினைக்கக்கூடிய தாய் மண்ணினுடைய பாதத்திலிருந்து நான் வருகிறேன் அதனால் நான் சொர்க்கத்திலிருந்து வருகிறேன்னு சொல்லி சொன்னா இதை விட ஒரு சமுதாயத்தை மேம்படுத்திற்கு ஆற்றல் மிக்க இளைஞர்களால் அவர் என்ன பண்ண முடியும் அவர் அழகா கவிதை எழுதினார் பாருங்க நான் அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது ஆற்றல் மிகு இளைஞர்களை கொண்டு மரம் நட்டேன் அவை அத்துணையும் திரும்பி வந்து விட்டது என்று சொன்னா இன்றைய சமுதாயம் மேம்படுவதற்கு மிகவும் முக்கியமான காரணம் ஆற்றல் மிகு இளைஞர்கள்ங்கறத நான் சொல்ல வரோம் ஒரு சின்ன கதையை சொல்லி நான் இப்படி நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் நடுவர் அவர்களே என்ன தெரியுங்களா ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருக்கிறாரு அவருக்கு மூணு பசங்க இருக்கிறாங்க நடுவர் அவர்களே அவர் என்ன சொல்றாரு இதுக்கப்புறம் இந்த வியாபாரத்தை யார்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு போட்டி வரும்போது மூணு பசங்களும் போட்டி போட்டுக்கிறாங்க அதுல ஒருத்தன் என்ன சொல்றான் எனக்கு தான் கொடுக்கணும்னு மூத்த பையன் சொல்றான் ரெண்டாவது ஒரு பையன் என்ன சொல்றான் நான் தான் ரெண்டாவது எனக்கு தான் கொடுக்கணும்னு கேக்குறான் மூணாவது பையன் என்ன சொல்றான் என்கிட்ட கொடுங்க நான் பண்ணி பாக்குறேன்னு சொல்றான் அவன் தான் ஆற்றல் மிக்க இளைஞன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நடுவர் அவர்களே மூணு பேர்கிட்ட என்ன கொடுக்கிறாருன்னா ஒரு ஒரு விற்பதற்குரிய ஒரு பண ஓலையை கொடுத்துறாரு பண ஓலையை கொடுத்து ஊருக்கு வெளியில ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில்ல நீ இதை வித்துட்டு வரணும்னு சொல்றாரு கோவிலுக்கு கீழே பண ஓலை வச்சா யாராலையாவது விற்க முடியுமா விற்க முடியல ஃபர்ஸ்ட் பையன் என்ன பண்றான் தெரியுங்களா இந்த பண ஓலையை கையில வச்சுக்கோங்க மேல கொடுத்த பிரசாதத்தை இதுல நீங்க போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பண ஓலையை வித்துறான் ரெண்டாவது பையன் என்ன சொல்றான் பிரசாதத்தை நீங்க போட்டுக்கலாம் தேவைப்பட்டதுன்னா நாலு வாங்கினீங்கன்னா விசிறியாக விசிரிக்கலாம்னு சொல்லி அவனும் விட்டுடுறான் அவன் ரெண்டு விற்கிறான் மூணாவதாக இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க இளைஞர் என்ன செய்யறான் தெரியுங்களா இது எப்படிடா இவங்க கிட்ட விக்கிறதுன்னு பின்னாடி திரும்ப பாக்குறான் நம்ம நடுவர் மாதிரி நிறைய புத்தகங்கள் எழுதி ஒரு ஞானியினுடைய பொன் வரிகள் இருக்கு எல்லா பனை ஓலையிலும் பொன் வரிகளை எழுதி கையில் வைத்துக் கொண்டிருக்கிறான் அவர் விற்கவில்லை தானாக தேடி வந்து அத்துணை பனை ஓலையும் விற்க பெற்றுக் கொண்டான் என்று சொன்னால் ஆற்றல் மிக்க இளைஞர்களால் மட்டும்தான் இந்த சமுதாயம் மேம்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சாதுரியமா சந்தர்ப்பத்தை எல்லாம் தனக்கு சாதகமாக்கி
நண்பர் கணேஷ் கண்ணன் அவர்கள் அற்புதமாக வாதாடி அமர்ந்திருக்கிறார்கள். எப்பவுமே நீங்க ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், இளமை என்பதும் முதுமை என்பதும் ஒரு இணைந்த நிலையிலே பயணப்படுவதாக இருக்குமானால், வேண்டுமானால் இவை நீங்கள் நினைப்பதைப் போல தண்டவாளங்களைப் போல கூட இருக்கலாம், சந்திக்கவே வேண்டாம். ஆனால் சந்திக்கவே இயலாத இளமையும் முதுமையும் ஒரே நேர்கோட்டில் ஒன்றாக போய்கொண்டிருக்கிற பொழுதுதான் வாழ்க்கை என்னும் ரயில் பயணம் சாத்தியமாகும். ஆறுவது சினம் என்றுதான் அவ்வை நமக்கு போதித்துக் கொடுத்தாள் ஒரு காலகட்டத்தில். ஆனால் காலம் மாறுகிறது, காட்சி மாறுகிறது. இப்பொழுது பாரதி சொன்னான், ரௌத்திரம் பழகு என்றான். ஆறுவது சினம் கோபப்படாதே என்று அவ்வை சொன்னால் அன்று அது பொருத்தமாக இருந்தது. அந்நியனுக்கு அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு தேசத்திற்கு கோபப்படாதே என்று சொல்வது பொருத்தமாக இல்லை. எனவே மரபை மீறுகிறான் பாரதி, ரௌத்திரம் பழகு என்று சொன்னான். எனவே அது இளமையாக இருந்தாலும் சரி, முதுமையாக இருந்தாலும் சரி, காலத்தை இங்கே நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இப்பெல்லாம் முதியோர்களை பொறுத்தவரையில மதிப்பை விட மதிப்பெண்கள் மீதுதான் முதியோர்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. நான் ஒரு ஆசிரியன் என்ற தகுதியோடு இந்த கருத்தினை இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். உங்கள் பிள்ளைகள் பெறுகிற மதிப்பெண்களை விட அவர்கள் பெறுகிற மதிப்புத்தான் உயர்ந்தது என்பதை எப்போது போதிக்கப் போகிறீர்கள்? மதிப்பெண்கள் தான் முக்கியம் என்று முதியவர்களுடைய அறிவுறுத்தல் மிகுந்து போகுமானால் விழுங்கப்படுவது புத்தகங்களாக இருக்குமே தவிர, அன்புக்குரியவர்களே, அப்படி விழுங்கப்படுவது புத்தகமாக இருக்குமானால் பட்டம் பெறுவது யார் என்பதை தயவு செய்து நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு குழந்தை பேசுகிறது கெட்ட வார்த்தை அல்ல, அது பெரியவர்களிடமிருந்து கேட்ட வார்த்தை என்பதை தயவு செய்து நினைவில் கொள்ளுங்கள். ஆக ஒரு சமூகத்தை வார்த்தெடுக்கும் பொழுது முதியவர்கள் அக்கறை உடையவர்கள், அதீதமான நம்பிக்கைக்குரியவர்கள் என்பதை சில வேளைகளில் நாம் மறந்து போகிறோம். இப்போ இளைஞர்கள் அல்ல, அனுபவம் மிக்க முதியோர்களால் தான் வளமிக்க தேசம் உருவாக முடியும் என்று பேசுவதற்காக கவிஞர் வேம்புபாலா அவர்கள் வருகிறார். நீங்கள் கொடுத்திருப்பதிலே அதிவேகமான சமுதாயத்திற்கு அப்படின்னு தலைப்பு கொடுத்திருந்தா நான் கூட இளைஞர்களே அப்படின்னு வந்து அமர்ந்திருப்பேன். அதிவேகமான சமுதாயம்னு கேட்டிருந்தா இளைஞர்கள் வேண்டும் அப்படின்னு வந்து உட்கார்ந்துருக்கலாம். ஆனா கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ரொம்ப நுட்பமாக வளமான சமுதாயம் என்கிற ஒரு வார்த்தையை முன்னிறுத்தியிருக்கிறீர்கள். அப்ப வளமான சமுதாயம் வேண்டும் என்று சொன்னால் நல்ல அனுபவம் மிக்க பெரியவர்களிடத்து முதியவர்களிடத்திலிருந்து கிடைக்கின்ற அந்த அனுபவங்களை வைத்து இளைஞர்கள் ஓட வேண்டுமே தவிர, முன்னேற வேண்டுமே தவிர, அவர்களுடைய ஆற்றல் பயன்பட வேண்டுமே தவிர. ஆனால் இன்றைக்கு இவர்களுடைய வேகம் வேகம், இளைஞர்கள் வேகம் என்று எங்களுடைய எதிரணியின் அன்பு சகோதரர் பேசிவிட்டு சென்றிருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், இளைஞர்கள் வேகமானவர்கள், உத்வேகமானவர்கள் நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இளைஞர்கள் வேகத்தோடு கூடியவர்கள், முதியவர்கள் விவேகத்தோடு கூடியவர்கள். இன்னும் எளிமையா இன்னைய காலகட்டத்துக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? இளமையின் வேகம் என்பது கையில வச்சிருக்கிற ஆண்ட்ராய்டு செல்போன் மாதிரி. சரி, முதுமை என்பது நம்ம வீட்டுல எல்லாம் பழங்காலத்துல இருந்த டெலிபோன் மாதிரி. டெலிபோன் மாசத்துக்கு ஒரு முறை பணம் கட்டினா ரீசார்ஜ் பண்ணா போறோம். ஆனா இந்த ஆண்ட்ராய்டு போன் என்பது அப்பப்ப ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்பப்ப சார்ஜ் ஏத்திக்கிட்டே இருக்கணும். அப்ப இந்த இளைஞர்களுக்கு யாராவது ஒருவர் சார்ஜ் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சார்ஜ் கொடுக்கக்கூடிய வேலையை தான் எங்கள் அனுபவம் மிக்க முதியவர்கள் செய்கிறார்கள். அப்ப இளைஞர்களுக்கு சார்ஜ் ஏற்றுறதே முதியவர்கள் தான், முதியவர்களுடைய அனுபவம் தான். அது ஏன் என்னுடைய எதிரணி சகோதரருக்கு புரியலன்னு எனக்கு தெரியல. அவருக்கு இப்ப கொஞ்ச நாளாவே எதுவுமே புரியல. ஆமா, புரியல. இவங்களுடைய இந்த வேகம் என்பது ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி, எங்கெங்க என்ன கிடைக்குதோ கையேந்தி போண்டா அப்படியே 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 சாப்பிட்டு போற மாதிரி. ஆனா முதியவர்களின் அனுபவம் என்பது அப்படி கிடையாது. நல்ல அருமையா அந்த காலத்துல 6 மாதம் 8 மாதம் அறுவடை செஞ்சு பொறுமையா சமைச்சு பொறுமையா சாப்பிட்டு பொறுமையா வாழ்ந்து காலத்தை முடிச்சாங்க. இன்னைக்கு அன்னன்னைக்கு 1 மாதத்திலேயே 3 மாத நெல்,
ஒரு மாத நெல்லு 30 நாள் அறுவடை இவங்களும் பறக்க பறக்க சாப்பிட்டு பறக்க பறக்க சாப்பிட்டு பறக்க பறக்க போய் சேந்துரு அறக்க பறக்கவே போறாங்க அறக்க பறக்கவே போய் சேந்துருது என்ன காலங்க இது சேலம் மாம்பலத்திற்கு பெரிது மாரியப்பனை வணங்குகிறோம் பாராட்டுகிறோம் ஆனால் அந்த மாரியப்பனுக்கு கூட நீ இந்த வகையில் சென்றால் இந்த வகையில் உன்னால் இந்த தேசத்திற்கும் உனக்கும் பயன் கிடைக்கும் என்று பெருமை கிடைக்கும் என்று அவரை வழிநடத்தியது அனுபவமிக்க அவருடைய ஆசிரியர்களும் அனுபவமிக்க அவருடைய பெற்றோர்களும் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள் இல்ல பயிற்சியாளர் இல்லைன்னா அவருக்கு முயற்சியே வெற்றி போறது எங்கிருந்து வரும் முயற்சி இருந்தாலும் கூட வழிநடத்தக்கூடிய ஆற்றல் எங்கிருந்து வரும் அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்டார் செவ்வாய் தோஷம் எல்லாம் இன்றைக்கு மாறி விட்டது இளைஞர்களால் தானே இன்றைக்கு சனி தோஷம் எல்லாம் மாறி விட்டது இளைஞர்களால் தானே ஒன்று தெரியுமா இன்றைக்கு இளைஞர்கள் இளைஞர்கள் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்பே தன்னுடைய 93 வயதிலும் தன்னுடைய மூத்திரச் சட்டியை கையில் ஏந்திக் கொண்டு தமிழகத்தின் அனைத்து வீதிகளுக்கும் சென்று இந்த நாட்டில் அறியாமையை போக்கி மிகப்பெரிய பெண் சுதந்திரத்தை தந்தது தந்தை பெரியார் என்கின்ற முதியவர் என்பதை மறந்து விடாதீர்கள் இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர் பெருமக்களுக்கு இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இந்த சமுதாயம் எப்படி கெட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் என்ன காரணம் தெரியுமா ஒரு காலத்துல தாத்தா பாட்டியோட கையை பிடிச்சிட்டு பிள்ளைங்க வீதியில போவோம் நம்முடைய தாத்தா பாட்டி அனுபவமிக்க பெரியவர்களினுடைய கைவிரலை பிடித்து கொண்டு பேரன் வீதியில நடக்கும் போது தாத்தாவை பார்த்து எதுக்க வர்றவங்க எல்லாம் வணக்கம் வைப்பாங்க அப்படி வணக்கம் வைக்கிற போது கூட மூன்று விதமா வைப்பாங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா அப்படி கையை ரெண்டு கையையும் தலைக்கு மேல தூக்கி வணக்கம் வைப்பார் அதையும் பார்த்துட்டு பையன் வருவான் அடுத்ததா வருபவர் அப்படியே தலைக்கு நேர வணக்கம் வைப்பார் அதையும் இந்த பையன் பார்த்துட்டே வருவான் பேர குழந்தை அடுத்து வரக்கூடியவர் நெஞ்சுக்கு நேர வணக்கம் வைப்பார் இப்ப இந்த இளைஞன் இந்த பேரன் தன் தாத்தாவை பார்த்து கேட்பான் தாத்தா என்ன தாத்தா நீ வரும்போதெல்லாம் உன்ன பார்த்து கலைக்கு மேல கை வைக்கிறாங்க தலைக்கு நேர கை வைக்கிறாங்க நெஞ்சுக்கு நேர வணக்கம் வைக்கிறாங்களே அப்ப இந்த பெரியவர் சொல்வார் ஒண்ணும் இல்லடா தலைக்கு மேல் கை வைத்து வணங்குதல் என்பது தமிழன் பண்பாட்டிலேயே தலைக்கு மேல் கை வைத்து வணங்குவது என்னை விட அறிவிலும் அனுபவத்திலும் உயர்ந்தவர் நீங்கள் அதனால் உங்களை தலைக்கு மேல் கை குவித்து வணங்குகிறேன் என்பது முதல் சாயல் இரண்டாவது நெற்றிக்கு நேராக வணங்குவது அவர் என்னுடைய ஆசிரியராக என்னுடைய பயிற்சி இருக்கலாம் என் தலையெழுத்தையே மாற்றியவர் அதனால் தலையில் வணக்கம் வைக்கின்றேன் நெஞ்சுக்கு நேராக வணக்கம் வைப்பது என் நெஞ்சுக்கு நிறைந்த நண்பன் அதனால் நெஞ்சுக்கு நேரா வணக்கம் வைக்கிறேன் என்று அந்த பேரனிடத்திலே சொல்கிற பொழுது இந்த சமுதாயத்தின் பண்பாட்டை அவன் உணர்ந்து கொண்டான் இன்றைக்கு இந்த பண்பாடு மாறிவிட்டது அந்த பேரனோடு அப்படியே போவார் எதுக்கு ஒருத்தர் வருவார் உடல்நிலை முடியாத ஒருவர் தாத்தா நிறுத்தி விசாரிப்பார் அதையும் பேரன் கவனிப்பான் வீட்டுக்கு வந்தோடனே கேட்பார் என்ன தாத்தா வர்ற வழியில எல்லாம் அவங்கள நிப்பாட்டி சாப்பிட்டீங்களா இவங்களை நிப்பாட்டி இது பண்ணீங்களான்னு கேக்குறீங்களே அப்பதான் தாத்தா சொல்வார் மனிதனாக பிறந்த நாம் பிறக்கும் போது தாயை அளவைத்தோம் இறக்கும் போது இந்த உற்றாரையும் ஊரையும் அளவைக்கிறோம் இருக்கும் போதாவது பிறரை சிரிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் வாழ்கின்ற வாழ்க்கையில் எதிர ஒருத்தருக்கு ஒருத்த பார்த்து நீ நல்லா இருக்கியா சாப்பிட்டியாடா உடம்பு நல்லா இருக்கான்னு மனிதனின் மனிதன் உறவை விசாரிக்கின்ற உன்னத பண்பு இருக்க வேண்டும் என்று பேர குழந்தைகளிடம் கற்றுக் கொடுத்த காலகட்டத்தினால் இன்றைக்கு 40-50 வயதில் இருக்கக்கூடியவர்கள் நலமோடு இருக்கிறார்கள் 20-22 வயதில் இருக்கக்கூடிய இளைஞனுக்கு இந்த சமுதாயத்தின் பண்பாடு தெரியாமல் போயிருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் தாத்தா பாட்டி மடியில் வளர்கின்ற நிலை இல்லாமல் போய்விட்டதே அதனாலதான் அழகா கிராமத்துல சொல்லுவாங்க கலை பணம் இருந்தாலும் ஒரு கலை பணம் வீட்டுல இருக்கணும் தாத்தா பாட்டி வீட்டுல இருக்கணும்னு சொல்லுவாங்க அதை இன்னும் அழகா சொல்லுவாங்க நெல்லிக்காய் இருக்கு பாத்தீங்களா மூத்தோர் சொல்லும் முதிர் நெல்லிக்கனியும் முன் கசக்கும் பின் இனிக்கும் முன்னாடி கேக்குறப்ப கசப்பா தான் இருக்கும் பெரியவங்க சொல்ற அனுபவம் எல்லாம் ஆனால் போக போக அவர்களுடைய வார்த்தை இனிக்கும் அதனாலதான் நெல்லிக்காய் சாப்பிட்டா நீண்ட ஆயுள்னு சொல்லுவாங்க அதனால்தான் அதியமான் கூட தனக்கு கிடைத்த அரிய நெல்லிக்கனியை இந்த தமிழ் வாழ வேண்டும் என்பதற்காக அவ்வை பராட்டிக்கு கொடுத்து தமிழை வாழ வைத்தார் அப்படிப்பட்ட நெல்லிக்கனி உயிரை வாழ வைக்கும் முதியோர்களின் அனுபவம் உறவை வாழ வைக்கும் ஒரு காலகட்டத்தில் கலை பண்பாடு எப்படி இருந்தது இறைவனை வணங்க வேண்டும் என்று சொன்னால் இருமுடி கட்டி ஐயப்பன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அப்படி அழகா பாட்டு கொடுத்தான் இருமுடி தாங்கி அந்த பாட்டை பாடும் போது பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே
இது எவ்வளவு மென்மையாக மனதுக்கு வருடுவதாக இருந்துச்சு. அனுபவத்தோடு பண்ணாங்க. இன்னைக்கு ஆற்றல் போட்டிருக்காங்க பாருங்க. சாமியே ஐயப்பா போ போ ஐயப்பா போ போ ஐயப்பா போ போ ஐயப்பா போயிட்டார். ஐயப்பன போக வைக்கிறாங்களா? ஐயப்பா ஓடிட்டு போ போ ஐயப்பா. ஆமா ஆற்றலாம் அவ்வளவு துடிப்போட அவ்வளவு வேகத்தோட பாட்டு. நீங்க அதை அப்படியே எடுத்துக்கலாம். அந்த பேட்டை துள்ளல்னு ஒன்று இருக்கு. சரிங்க ஐயப்பன் மலைக்கு போறவங்களுக்கு தெரியும். அங்க இந்த ரிதம் இருந்தா தான் நல்லா இருக்கும். இந்த போ போங்கிற ரிதம் தான் இருக்கணும். நிறைவாக வேண்டுமானால் இப்படி சொல்கிறேன் நடுவர் அவர்களே, ஒரு கோவில்கள்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராஜ கோபுரங்கள் இருக்கிறது. இன்றைக்கு ராஜ கோபுரங்கள் இருக்கிறத நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், ஏதோ முன்னோர்கள் ராஜ கோபுரங்கள் கட்டி வைத்தார்கள். எதனால் ராஜ கோபுரங்கள் கட்டி வைத்தார்கள்? அதற்கு முன்னாடி வீதிகளில் மக்கள் வருகிற போது, நீண்ட நெடிய பயணம் வருகிற போது, அந்த ராஜகோபுரத்தை பார்த்தால் இந்த இடத்துல கோவில் இருக்கிறது, கோபுரம் இருக்கிறது, மக்கள் இருப்பார்கள், அங்கே சென்றால் உணவு கிடைக்கும், தண்ணீர் கிடைக்கும் என்று பல்வேறு எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் மனதில் கொண்டு பல மைல் தூரத்திற்கு பின்னால் வருகிறவர்கள் கூட அந்த கோபுரத்தை உணர்ந்து கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் பின்னால் வருபவர்களுக்கு முன்னாலேயே அவர்களுக்கான நிலையை உருவாக்கி கொடுத்தது அனுபவம் மிக்க பெரியவர்கள். இன்றைக்கு ஆற்றல் மிக்க இளைஞர்கள் வேகம் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர, அந்த வேகத்தில் சிறிது விவேகம் இருந்தால் இன்னும் இந்த தேசம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கிறபடி வளமான சமுதாயம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வேகத்தை பாராட்டுகிறோம். ராணுவத்தில் கூட வேகம் மிக்க இளைஞர்கள் முன்னிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை வழிநடத்துகின்ற ஆற்றல் மிக்க அனுபவம் மிக்க முதியவர்கள் தான் இருந்து அவர்களை வழிநடத்துகிறார்கள் என்று சொல்லி தந்த வாய்ப்பிற்கு தமிழால் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கவிஞர் வேம்பு பாலா அவர்கள், வேம்பு பொதுவாக கசப்புடையதாக இருக்கும், ஆனால் பலா சேர்ந்ததாலோ என்னவோ இது இனித்த வேம்பாக இருக்கிறது. ரொம்ப அற்புதமாக முதியோர்களினுடைய சிறப்பு என்ன என்பதை இங்கே விவரித்து பேசியிருக்கிறார்கள். அவர்களை நான் பாராட்டுகிறேன். வேகம், விவேகத்தோடு கூடிய வேகம் இருந்தால் மட்டுமே வெற்றி பெறும். எனவே இளமை என்பது வேகமிக்கதாக இருக்கிறது, ஆனால் முதுமை என்கிற விவேகம் கலவாமல் இருக்குமானால் அந்த வேகத்தால் வெற்றி பெற முடியாது என்று சில எடுத்துக்காட்டுகளை எல்லாம் சொல்லி அருமையாக விளக்கம் தந்திருக்கிறார்கள். இரண்டு பேரும் இணைந்து செல்லுகிற பாதை தான் உயர்ந்த வாழ்க்கை என்று நான் நினைக்கிறேன். இல்லைன்னா வாய்ப்பில்லை. ஒரு குலையில இருப்பது வரைதான் வாழைப்பழத்திற்கு மரியாதை. வாழைப்பழங்கள் இணைந்திருந்தால் தான் அதற்கு பேர் குலை. ஒற்றை பழம் ஒன்று தனியாக வருமானால் அதற்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, குலையிலிருந்து எப்பொழுது ஒரு வாழைப்பழம் தனித்தெடுக்கப்படுகிறதோ அப்போதே அது தோல் உரிச்சிருவாங்க. ஆக தோலை உரிக்கிற நிலைக்கு பிரிந்திருக்கிற மனநிலையை நமக்கு இன்று அமைத்து கொடுத்திருப்பது நம்முடைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் என்கிற ஒன்றுதான் என்று சொன்னால், இன்று நாம் அறிவை வளர்த்திருக்கிறோம். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அறிவை வளர்த்ததால் மனதை தொலைத்திருக்கிறோம். ஆக அறிவை வளர்த்து மனதை தொலைத்திருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருந்து கொண்டு நாம் சிந்திக்க வேண்டும். அப்போதுதான் இந்த பட்டிமன்றம் ஒரு மாதிரி பட்டிமன்றமாக இல்லாமல் ஒரு மாதிரி பட்டிமன்றமாக அமையும். பலமான சமூகத்துக்கு தேவை ஆற்றல் மிக்க இளைஞர்கள் தான் என்று அடித்து பேசுவதற்கு கவிதாயினி ஜோதி சுந்தரேசன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். ஆற்றல்னு சொல்லும் பொழுதே வளமை தாங்க நிக்குது, இளமை தாங்க நிக்குது, முதுமை தள்ளி போயிருதுங்க. பாருங்க, நாங்க ஆற்றலின் வெளிப்பாடு ஃபிகர். ஆற்றலின் வெளிப்பாடு ஃபிகர். ஃபிகர், ஆமா. அனுபவத்தின் வெளிப்பாடு சுகருங்க. வெத்தலை பாக்க குடும்பாங்க. இப்ப எல்லாம் எல்லா வீட்லயும் தாத்தா சாப்பிட்டாங்க மாத்திரை எடுத்து குடுங்கறாங்க. ஆமா, மாத்திரை இல்லைன்னா தாத்தா சீக்கிரமா யாத்திரை போயிடுவாரு. ஆமா, அதனால அனுபவம் மிக்க முதுமைங்கிறது இப்ப வந்து யாத்திரைக்கு தான் தயாரா இருக்குங்கிறீங்க. ஆமா நடுவர் அவர்களே, நான் ஒரு எளிமையா உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்க. ஆற்றலையும் அனுபவத்தையும் ரெண்டும் பாத்தீங்கன்னா, மொட்டை தலை இருக்குது, சொட்டை தலை இருக்குது.
பேச்சாளர்களை பக்கத்துல நிறுத்தி விட்டுட்டு பேச வைக்கிறதே நமக்கு ஒரு இழப்பு தான். ஆமா, மொட்டை தலையில முடி வளரும், ஆனா சொட்ட தலையில முடி வளருமாங்க. இதுதாங்க வித்தியாசம் ஆற்றலுக்கும் அனுபவத்துக்கும். நான் ஆற்றலா இருக்கிறேனா அனுபவமா இருக்கிறேனா? நாங்க ஆற்றல் மிக்க இளையோராத்தான் உங்களை சொல்றோம். அது சரி. நீங்க பாருங்க, வழக்கையா முதியோர்களை வச்சிருக்கீங்க, இடக்கையாக நாங்க இருக்கிறோம். சிவபெருமானே பார்வதிக்கு இடப்பாகத்தை கொடுத்தாருங்க. என்ன சக்தி சிவனேன்னு இருக்க கூடாது, நீங்க சக்தி. அங்க போனா சிவனேன்னு ஆயிடுவோம். ஆமாங்க, செயல்பாடு இல்லங்க அனுபவம் என்று வரும் பொழுது நீங்க சொன்னீங்க, வாழை மரத்தை சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க. அந்த வாழை குலை தள்ளும் பொழுது, அது அனுபவம் என்ற நிலைக்கு வரும் பொழுது அதுக்கு மேல வச்சுக்க மாட்டோம், அத வெட்டி சாச்சிருவோங்க, வெட்டி தள்ளிருவோங்க. இல்ல நீங்க ரெண்டு பேருமே வெட்டவும் உங்களை சொல்லல நடுவரவர்களே. பாருங்க, அருமையா பேசிட்டு போனாங்க சகோதரி. செல்போனுக்கும் மாமியாருக்கும் ஒரு ஒற்றுமைன்னு சொன்னாங்க போன வாரம். எந்த ஊர்ல? அவங்கதான் சொன்னாங்க, செல்போனுக்கும் மாமியாருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குன்னு. என்ன ஒற்றுமை? எப்படின்னு கேட்டேன். செல்போனும் மாமியாரும் ஒண்ணு, ரெண்டும் அடிச்சுக்கிட்டே இருக்கும், ரொம்ப பேசுனா சுவிட்ச் ஆஃப் ஆயிடும்னு சொன்னாங்க. இப்ப முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மருமக்கள் வந்து மாமியார தானா சுவிட்ச் ஆஃப் பண்ண விடுறது இல்ல. ஆமா, மருமகளே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடறா. பாருங்க, முதல்ல எல்லாம் இளையோரும் முதியோர் ரெண்டு பேரும் போறாங்கன்னு வச்சுக்க, ஒரு வீட்டுக்கு போறாங்கன்னா இந்த இளையோர் இளையோர்களை பார்த்து, இது உங்க சின்ன பொண்ணா, இது உங்க பெரிய பொண்ணா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இப்ப பெரியவங்களே எப்படி கேக்குறாங்க தெரியுமா? இது நீங்க சாம்சங் சின்ன பின்னா இல்ல பெரிய பின்னான்னு கேக்குறாங்க நடுவரவர்களே. இந்த அனுபவம் தாங்க இந்த ஆற்றலுக்கு தடை போடுதுன்னு சொல்ல வர்றீங்க. இல்ல இல்ல, பொதுவா பொதுவா மாமியார் மருமகளும் ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீட்டுக்காரங்க வேறமா நடந்துக்கணும். பாருங்க, மாமியாரை பார்த்து கேக்கணும், இது உங்க தங்கச்சியான்னு. ஆமா, அப்ப அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். இப்படித்தான் பாருங்க, ஒரு பையன்கிட்ட சொன்னேன், குடும்பம்னா நாளும் இருக்கும்பா அப்படின்னு. உடனே ஒரு பெரியவர் குறுக்கிட்டு சொல்றாரு, குடும்பமே நாளா இருக்குதே அப்படின்னு. அப்படி நாளா மாறுவதற்கு காரணம் உங்களுடைய அனுபவங்க, உங்களுடைய விடாப்பிடியான குணம். நாங்க விட்டு கொடுக்கறவங்க, அவங்க விடாப்பிடியானவர்கள். இளமை வந்து விட்டு கொடுக்குது. ஆமாங்க, நாங்க பொழுதை ஆக்குபவர்கள், நீங்கள் பொழுதை போக்குபவர்கள். நாங்கள் வளர்ச்சி, நீங்கள் தளர்ச்சி. நாங்கள் ஆதாரம், நீங்கள் சேதாரம். நாங்கள் ஊக்க ஊதியம், நீங்கள் ஓய்வூதியம். உங்களுடைய வேலை காட்டில். ஆமா, இவர்களுடைய வேலை கட்டில். நாங்கள் கண்ணை பறிக்கும் நகை, நீங்கள் கண்ணை எரிக்கும் புகை. நடுவரவர்களே, புகை எப்படிங்க வளமான சமுதாயத்தை உருவாக்கும் சொல்லுங்க பாருங்க. இவங்க பாட்டுக்கு வந்தாங்க பாருங்க, அவ்வைய எழுத்தாங்க. அவ்வை என்பவர் இளமையில் முதுமையை பெற்று வாங்கினாங்க. இளமையை நீங்க முதுமை வாழ விட மாட்டேங்கிறீங்க. எங்களுக்கு பாதுகாப்பு, எங்களுக்கு முதுமை என்று கேட்டு நாங்க வாங்க வேண்டியதா இருக்குங்க. இளமையிலேயே முதுமையை பெற்ற அந்த அவ்வை சொல்றாங்க, சினம் என்னும் நெருப்பை விரட்டணுங்கிறாங்க. பாருங்க, திருமூலர் ஒரு பாட்டுல சொல்றாரு, சினம் என்னும் நெருப்பு இருக்கிறது இளமையிடமா முதுமையிடமா? அனுபவத்துல தாங்க இருக்குது, அவங்கள்ட்ட தான் இருக்கு. ஆமாங்க, பாருங்க, மனத்து விளக்கது மாண்பளை ஏற்றி, சினத்து விளக்கினை செல்ல நெருங்கி, அனைத்து விளக்கும் திரிவொக்க தூண்டி, மனத்து விளக்கது மாயா விளக்கே. பாருங்க, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. எங்கள்கிட்ட கோபம் கிடையாதுங்க, ஆசை உண்டுங்க, பேராசை கிடையாதுங்க. எல்லாத்தையுமே சொல்லி கொடுப்பது இந்த அனுபவம் தாங்க. ஆனா இந்த ஆற்றல் விவேகத்தோட செயல்பட்டு அந்த அனுபவத்தை தடைப்படுத்திடுது. பாருங்க, நீங்க சொன்னீங்க வெளிநாட்டுல போய் சின்னவங்க போய் வேலை பாக்குறாங்க. இப்ப அந்த சின்னவங்களுக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை பத்தனை இப்ப எந்த ரேஞ்சில இருக்காங்க அவங்க? முதியோரா இளையோரா? ஒரு 13 வயசு பொண்ணு, ஸ்ருதிங்கிற பொண்ணு. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா லண்டன் கேம்பிரிட்ஜ் பள்ளிக்கூடத்துல படிக்குது. படிக்கும் பொழுதே இந்த தோடு, இப்ப பாத்தீங்கன்னா நகைகள்லாம் வந்து நெட்டிலே பார்த்து ஜிமிக்கி அந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க. அந்த பொண்ணே செஞ்சு அத வியாபாரம் செஞ்சு அதுல வர்ற காசுல லண்டன் பிரிட்ஜுக்கு பெயிண்ட் அடிச்சு அதுல வர்ற தொகைய சேமிச்சு வச்சு புற்றுநோய்
அது அந்த புற்றுநோயினால பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னால் இயன்ற தொகையை அந்த சிறிய தொகையா இருந்தாலும் அந்த தொகையை கொடுத்திருக்காங்க அப்படினு சொன்னா பாருங்க இது விவேகம் இது எங்களினுடைய ஆற்றல் நடுவர்களே இதற்கு யாருக்கும் கொடுத்துறாதம்மா அவங்க வர்றாங்க சாப்பாடு முடிவையி கதவை பூட்டு எல்லாம் சொல்லி கொடுக்கிறது யாருங்க நீ சாப்பிடு பாருங்க என்ன உங்களுக்கு கோபம் பாருங்க அந்த பொண்ணு வெளிநாட்டில இருந்து தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட அந்த ஸ்ருதிங்கற பொண்ணு கும்பகோணத்துக்கு பக்கத்துல உள்ள நடுநிலை பள்ளியில படிக்கிற குழந்தைகளுக்கு தன்னுடைய தொகையில இருந்து அந்த காசு சேமிச்சு வச்ச காசுல இருந்து பாத்தீங்கன்னா புத்தகம் நோட்டு அந்த பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு ஆடைகளை வாங்கி கொடுத்திருக்கா அப்படினு சொன்னா வளமான சமூகாயத்திற்கு அடிப்படையாக திகழ்வது எங்களுடைய ஆற்றல் மிக்க இளைஞர்கள் தான் நடுவர்களே விவேகானந்தர் ஒரு ஆசிரமத்தில் இருந்தார் அப்ப ஆசிரமத்தில் தங்கி இருக்கும் பொழுது அவருடைய தாய் ரொம்ப ஆர்வமா தன்னுடைய குழந்தையை பார்க்கணும்னு சொல்லிட்டு விவேகானந்தரை பார்க்கணும்னு வர்றாங்க வரும் பொழுது அந்த வர்ற வழியில பாத்தீங்கன்னா அந்த பூந்தோட்டத்துல காய்கறி தோட்டத்துல நிறைய காய்கறிகள் பழங்கள் எல்லாம் இருக்குது அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடையை எடுத்து அது தாய்மை உள்ளம் உடனே அந்த கூடையில அந்த பழங்கள் காய்கள் எல்லாத்தையும் வேக வேகமா எடுக்கிறாங்க எடுக்கும் பொழுது விவேகானந்தர் வந்து கேட்கிறாரு எதுக்குமா இந்த கூடையில இந்த பழங்களை எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே அந்த அம்மா சொல்றாங்க இத நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் கொடுப்போம் பானு அப்ப விவேகானந்தர் சொல்றாரு இது நம்முடைய பொருள் அல்ல நம்ம சுயநலமாக இருக்க கூடாது பொதுநலத்தோட செயல்படணும் சொல்லி தன்னுடைய முதுமைக்கு ஒரு இளமை உணர்த்துகின்றது என்றால் நடுவரவர்களே வளமான சமுதாயத்திற்கு தேவை இருப்பதும் ஆற்றல் மிக்க இளைஞர்களே என்று சொல்லி நடுவர்களே பாத்தீங்கன்னா நீங்க அந்த காலத்துல உள்ளவங்களை பாத்தீங்கன்னாவே எல்லாருமே இளமையில் செயல்பட்டவர்கள் தான் நடுவர்களே அக்பர் முகலாய பேரரசை அந்த பேரரசிற்கு அரசனாக முடிசூட்டி கொண்ட பொழுது தன்னுடைய வயது 13 ரவீந்திரநாத் தாகூர் மெக்பெத் என்ற ஷேக்ஸ்பியரினுடைய நாடகத்தை மொழிபெயர்த்த பொழுது அவரினுடைய வயது 14 நடுவர்களே கிருபானந்த வாரியார் தன்னுடைய சொற்பொழிவின் மூலமாக வருகின்ற பணத்தை அந்த பணத்தை எல்லாம் சேர்த்து தன்னுடைய தந்தை பட்ட கடனை அடைத்தார் என்றால் அவரினுடைய வயது அப்பொழுது 19 நடுவர்களே ஹெலன் கெலர் கண் பார்வையற்றவர் காது கேளாதவர் வாய் பேச முடியாதவர் அப்படிப்பட்ட ஹெலன் கெலர் பெண்மணி 22 வயதில் தன்னுடைய என்னுடைய வாழ்க்கையின் கதை என்ற புத்தகத்தை வெளியிட்டார் என்றால் அனைத்துமே இளமையிலேயே செயல்பட்டிருக்கிறது நடுவரவர்களே திருப்பூர் குமரனை எடுத்துக்கொண்டால் திருப்பூர் குமரன் தன் தான் வீழ்ந்தாலும் பரவாயில்லை தன்னுடைய தேசிய கொடி வீழக்கூடாது என்று தூக்கி நிறுத்தினார் என்றால் அதுவும் தேசத்தை காப்பாற்றுவதற்காக என்று கூறி நடுவரவர்களே வளமிக்க சமுதாயத்திற்கு தேவை ஆற்றல் மிக்க இளைஞர்களே என்று கூறி எதிர்காலத்தை எதிர்பார்ப்பவர்கள் மனிதர்கள் எதிர்காலத்தை உருவாக்குபவர்கள் மா மனிதர்கள் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி நன்றி மிக அற்புதமாக தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கிறீர்கள் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இளைஞர்கள்தான் விவேகமானவர்கள் வேகமானவர்கள் இரண்டும் இணைந்தவர்கள் என்ற கருத்தினை முன்வைத்திருக்கிறார்கள் எல்லா முதியவர்களையும் நான் பார்க்கிறேன் எல்லா வீடுகளும் ஒன்றுதான் வீட்டிற்கு வீடு வாசப்படி என்பது பொய்யல்ல ஒவ்வொரு தாயும் வளரும் போது சுதந்திரத்தை விரும்பினாள் அவள் இளைஞனாக இருக்கிற பொழுது எல்லோருமே சுதந்திரத்தை விரும்புகிறார்கள் ஆனால் முதுமையை அடைந்த பொழுது ஆக வளர்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு மாறுகிறார்கள் வளரும் போது சுதந்திரத்தையும் வளர்க்கும் போது அடிமைத்தனத்தையும் விரும்புகிறவர்கள் இருப்பது வரை வளமிக்க தேசம் உருவாக போவதில்லை ஆக ஒன்றை நாம நினைவில் இப்ப இளைஞர்களை நீங்க கொஞ்சம் எடுத்து பார்ப்பீர்களானால் ஒன்று புரியும் இளைஞர்களுடைய சிந்தனை நாம நினைக்கிறது மாதிரி இல்லை அந்த வீட்டில் நடந்தது திருமணம் அந்த வீட்டில் திருமணம் ஆனால் அவன் அதை பதிவு செய்கிறான் 50 பவுன் நகையும் 5 லட்சம் ரூபாயும் பறி போனது நடந்தது திருட்டல்ல திருமணம் என்று பதிவு செய்கிறான் ஆக ஒரு இளைஞனுக்கு சமூக அக்கறை இருக்க வேண்டும் என் தமக்கை திருமணம் முடிந்து புகுந்த வீடு போனாள்
மறுநாள் நாங்கள் வாடகை வீடு போனோம். இது ஒரு இளைஞனுடைய சமூக வாஞ்சை. ஆகவே நம்ம சின்ன வயதில் இவர்கள் எப்படி வருவார்கள் என்று கணிப்பது தவறு. பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பகுதியாக நிறைவாக தன்னுடைய கருத்துக்களை இங்கே பதிய வைப்பதற்காக முதியவர்கள்தான் என்று பேசுவதற்கு அறந்தாங்கி கவிஞர் அறந்தை முத்துவேல் அவர்கள் இங்கே வருகிறார். ரொம்ப அருமையா பேசினாங்க அண்ணனும் அக்காவும். அதுல அண்ணன் சொன்னார், பி.வி. சிந்து வாங்கி கொடுத்தார். எதை கொடுத்தார்? வெள்ளி பதக்கத்தை. பி.வி. சிந்து வெள்ளி பதக்கத்தை வாங்கி கொடுத்த பிறகு இந்தியாவுக்கு வந்தாங்க. வந்த உடனே ஒரு பேட்டி, அந்த பேட்டியில பி.வி. சிந்துவை பேட்டி எடுக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, இந்த பதக்கத்திற்கு உரியவர் யார் தெரியுமா? என்னை வளர்த்த என்னுடைய குரு, அதாவது அவருடைய ஆற்றலை வளர்த்த குரு கோவிச்சந்த். ஏன் அப்படின்னா பி.வி. சிந்து கிட்ட ஆற்றல் நிறைய இருந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும், மறுக்க முடியாது. ஆனா அந்த ஆற்றலை எங்கே ஒருங்கிணைத்து விளையாட வேண்டும் என்ற வித்தை அவருக்கு தெரியல. அப்ப மனதை நீ ஒருமுகப்படுத்து, உன்னுடைய மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்றால் நீ யோகா செய்யின்னு சொல்லி தினந்தோறும் அவரை யோகா செய்ய வச்சு அவருடைய மனதை ஒருமுகப்படுத்தி வெற்றியை வசமாக்கியவர் கோவிச்சந்த். அதை மறுக்கவே முடியாதே. சீனாவை விட, பிரேசிலை விட, உலகத்திலே இருக்கக்கூடிய வேற எந்த நாடுகளையும் விட அதிகமான 25 வயதில் இருந்து 45 வயது வரை உள்ள இளைஞர்களை உள்ளடக்கிய நாடு நம்முடைய பாரத தேசம். அதுல மாற்றமே இல்லை. ஆனா ஒரு கொடுமை என்ன தெரியுமா, இந்த இளைஞர்கள் 25 இருந்து 45 வயது வரை உள்ள இளைஞர்களிடம்தான் இன்றைக்கு நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய தொற்றாத வாழ்வியல் நோய்கள் அதிகமா இருக்கு. இன்றைக்கு ஒரு 1000 மரணங்கள் நடந்தால் அந்த 1000 மரணங்களிலே 746 மரணங்கள் இந்த வாழ்வியல் நோய்களால தான் வருதுன்னு விஞ்ஞானம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அக்கா சொன்னாங்க விவேகானந்தரை பத்தி. விவேகானந்தர் பேசுறாரு, சிக்காகோல பேசி முடிச்சுட்டு 1897 நம்ம ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல வந்து இறங்குறார். அப்ப இறங்கும் பொழுது எல்லாரும் போய் அவரை சந்திச்சு வரவேற்று பாரத தேசத்துக்கு மிகப்பெரிய புகழை நீங்க கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லி வரவேற்கும் பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இங்க கூடியிருக்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன், நீங்கள் எந்தெந்த தெய்வங்களை வழிபடுகிறீர்களோ அந்த தெய்வங்களை எல்லாம் அப்படியே எடுத்து வைங்க. இன்னும் 50 ஆண்டுகளுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது தெரியுமா? இந்த நாடு, இந்த பாரத மாதா, இந்த பாரத அன்னையை மட்டும்தான் நீங்கள் வணங்கணும்னு சொல்லி 1897 சொன்னார் சுவாமி விவேகானந்தர். அன்றிலிருந்து மிக சரியாக 50 ஆண்டுகள், 1947 இந்தியா சுதந்திரம் வாங்கினுச்சு. சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட எல்லா சுதந்திர போராட்ட வீரர்களும் விவேகானந்தரனுடைய பாதிப்பு இல்லாமல் யாருமே கிடையாது. அது மட்டும் இல்ல, இளமையும் ஆற்றலும் மிக்க விவேகானந்தனை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்து இந்த தேசத்தின் பண்பாட்டை தெரியப்படுத்துவதற்கு காரணமாக இருந்தது முதுமை மிக்க ராமநாதபுரத்து மன்னன் இல்லையா? உண்மை நடுவர்களே, அப்போ இளமையினுடைய வெற்றி என்பது முதுமையால் தான் உருவாக்கப்படுகிறது. இது பின்னாடி நீங்க சொல்றீங்க, ஆனா அதற்கு முன்பாகவே நரேந்திரனாக இருந்த சுவாமி விவேகானந்தரை விவேகானந்தராக மாற்றியது யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ற ஒரு மனிதர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இல்லைன்னா விவேகானந்தரை யாருக்கு தெரியும்? அப்ப ஒரு முதிய அனுபவம் எங்க வருகிறதோ அங்கதான் என்ன வரும், ஆற்றல் தானாக வரும். கடைக்கோடியிலிருந்து ஒரு பட்டதாரி படிப்பை படித்துவிட்டு பொறியியல் பட்டத்தை முடித்து விட்டு வந்த ஒரு இளைஞன், பல வேலை வாய்ப்புகள் உருவாகுது. ஆனா அவனுடைய எண்ணம் எது அப்படின்னா, ஒரு விமானப்படையிலே போய் விமான ஓட்டியாக வாழணும், அதுதான் அவருடைய வாழ்க்கை லட்சியம். போறார் நேரா ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய அந்த விமான இதுல வந்து அவருக்கு இன்டர்வியூ நடக்குது. அந்த இன்டர்வியூல 25 பேர் கலந்து கொள்றாங்க, அதுல 8 பேரை தான் செலக்ட் பண்ணனும். இவர் 9வது ஆளாக வர்றாரு. அப்ப அவருக்கு அங்க வேலை வாய்ப்பு மறுக்கப்படுது. அவர் மிகவும் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து கஷ்டப்பட்டு படிச்சு வந்ததனால அந்த தோல்வியை தாங்கி கொள்ள முடியல. ரொம்ப ஒரு வேதனையான மனதோடு இமயமலைக்கு போயிடுறார், ரிஷிகேஷுக்கு போயிடுறார்.
அங்க தன்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டதா, இனி என்ன பண்ணுவது, இப்படி எல்லாம் பலவிதமான குழப்பங்கள், இல்ல இப்படியே சாமியாரா போயிருவோமான்லாம் யோசிக்கும் பொழுது அந்த இடத்திலே அந்த இளைஞனை மனதிலே தெம்பு கொடுத்து தைரியம் ஊட்டி இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய குடியரசுத் தலைவர் ரேஞ்சுக்கு கொண்டு வந்தது யார் அப்படின்னா, அன்றைக்கு அந்த ரிஷிகேஷ்ல இருந்த சுவாமி சிவானந்தர், அந்த இளைஞர் வேற யாரும் இல்ல, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அந்த அப்துல் கலாமினுடைய அனுபவமும் அடல் பிகாரி வாஜ்பாய் என்று சொல்லக்கூடிய ஒரு முதியவரின் அனுபவம் தான் அணுகுண்டு சோதனை நடத்துனுச்சு. என்ன நடந்தாலும் அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிடும், ஆனா அமெரிக்காவுக்கு கூட தெரியாம இப்படி ஒரு சோதனையை நடத்துவதற்கு வழிகோலியது இரண்டு அனுபவம் தான் என்று சொன்னால் ஆற்றல் இருக்கலாம் நடுவரவர்களே. அந்த ஆற்றல் எப்படி வர வேண்டும், அனுபவத்தின் மூலமாக தான் வெளிப்படும். ஐசிஎஸ் படிப்ப பாதியில விட்டுட்டான் ஒரு இளைஞன், சரி, அவனுக்கு மனசு ஃபுல்லா சுதந்திர போராட்டத்துல கலந்துக்கணுங்கிறது தான் எண்ணம். அப்ப என்ன பண்ணணும், நேரா காந்தியடிகள் முன்னாடி வந்து நான் ஐசிஎஸ் படிச்சுக்கிட்டு படிப்ப பாதியில விட்டுட்டேன்னு சொல்றான். அந்த இளைஞனை அதிசயமா பார்க்கிறார் மகாத்மா காந்தி. திரும்ப கேட்கிறார், என்ன உண்மைதான் சொல்றியா, உன்னுடைய இந்த எண்ணம் வந்து கடைசி வரைக்கும் இருக்குமா, இல்ல இப்படியே நீ போயிருவியா? இல்லை இல்லை, இந்த நாட்டுக்கு நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதற்காக நான் வந்திருக்கிறேன்னு சொல்லும் பொழுது அப்ப மகாத்மா காந்தி பார்க்கிறார், இவனை யாருகிட்ட விட்டா இவனுடைய ஆற்றலை வெளிக்கொண்டு வர முடியும் என்று சொல்லி அந்த இளைஞனை யார்ட்ட அனுப்புறார் தெரியுமா, தேசபந்து என்று சொல்லக்கூடிய சித்தரஞ்சன் தாஸ்ட. அப்படி போன அந்த இளைஞன் யாரு தெரியுமா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் தன்னுடைய ஆற்றலால் தப்பி தப்பி போய் இந்த ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு படையை உருவாக்கினார் என்று சொன்னால் அது சிந்தரஞ்சன் தாஸ் கொடுத்த அந்த அனுபவம். ஆற்றல் என்பது தேவைதான், ஆனா அந்த ஆற்றலை எப்படி நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துவது என்று வழி நடத்துவது முதியோரினுடைய அனுபவம் தான். இதற்கு பல உதாரணங்களை என்னால சொல்ல முடியும், இருந்தாலும் காலத்தின் அருமை கருதி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆக இங்க நாலு பேர் பேசி இருக்கிறார்கள், இளமைக்கு பேசியவர்களும் சாதித்தவர்களைத்தான் சொன்னார்கள், முதியோர்களுக்கு பேசியவர்களும் சாதித்தவர்களை பற்றித்தான் சொல்லி இருக்கிறார்கள். அப்படியானால் நாம் இங்கே ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும், சாதனையாளர்கள் நிறைந்த சமூகம்தான் வளமிக்க சமூகம். இதற்கு பயன்படுவது யார், மரபில் இருந்து மீறுவதுதான் வாழ்க்கை. இளைஞர்களை குறை சொல்லிக் கொண்டு முதியோர்கள் அணி பேசிய அருமைக்குரிய பேராசிரியர்கள் ரெண்டு பேருமே ஒன்றை பதிவு செய்தார்கள், இவர்கள் எதையுமே மீறி போகிறார்கள் என்று. என்னை பொறுத்தவரையிலே ஒன்று மீறுவதுதான் வாழ்க்கை, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் மரபை கூட சில இடங்களிலே மீறினால் அது வாழ்க்கை. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருப்பீங்க, 4 ரூபாய்க்கு ஒரு டம்ளர், அதை 40 ரூபாய்க்கு பெருமானமுள்ள ஒரு நாய்ச்சங்கிலியில கட்டி போட்டிருக்கிறான். இதை வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லாம் அந்த கப்பை அந்த டம்ளரை எடுத்து தண்ணீர் குடிக்கிறார்கள், அதை அருந்து விட்டுத்தான் போகிறார்கள், ஆனால் அது பற்றி சிந்திப்பதில்லை. எப்போது ஒருவன் சிந்திக்கிறானோ அங்குதான் தேசம் உயிர் பெறுகிறது பொருள். 4 ரூபாய் டம்ளரை நம்பிக்கை இல்லாம 40 ரூபாய் சங்கிலியில கட்டி போட்டிருக்கிறானே, என் மீது இந்த தேசத்திற்கு இன்னும் நம்பிக்கை வரவில்லையா என்று எப்போது ஒருவனுக்குள் இருந்து ஒரு குரல் கேட்கிறதோ அவன் இளைஞனாக இருக்கிறான் என்று பொருள். அதனால தன் மீதும் அந்த கோபம் பதிய வேண்டும். என்னை நம்பிக்கை இல்லாத இந்த ஒரு சமூகத்தில் நான் நம்பிக்கைக்குரியவனாக இல்லையே என்று கேட்கப்படுகிற கேள்வியில் வளமான சமூகம் வளரும். அதனால ஒரு சமூகத்திற்கு, வளமிக்க சமூகத்திற்கு உருவாக்க பயன்படுவது இளமையா முதுமையா என்று கேட்டால், இளைஞர்கள் என்ன பண்றாங்க, முதியோர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். தாகூரை பற்றி, தாகூருடைய பாட்டி சின்ன வயதில் எழுதி வைத்த குறிப்பேடு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு கிடைக்கப்பட்டு வங்காள தேசத்தில் ஒரு நாளிதழில் வெளியானதாக ஆங்கில பத்திரிகையில் வைத்த செய்தியை பின்னணியாக வைத்து நான் இதை சொல்லுகிறேன். நம்முடைய நாட்டிற்கு தேசிய கீதத்தை கொடுத்த அந்த தாகூர் சின்ன வயதாக இருக்கிற பொழுது அவளுடைய பாட்டி, அந்த பேரன் இளமையாக இருக்கிற பொழுது எழுதி வைத்த பதிவு, நான் என்னுடைய பேரப்பிள்ளைகளில் எந்த பேரப்பிள்ளையை பற்றியும் கவலைப்படவே இல்லை,
இந்த தாகூர் என்னாவான் என்றே எனக்கு தெரியவில்லை என்று வருந்தி எழுதியிருக்கிறாள் ஒரு பாட்டி. அந்த பாட்டியினுடைய கணிப்பை தோல்வியடைய செய்துவிட்டு இந்த தேசத்திற்கு சுதந்திரத்தை கொடுத்து மிகப்பெரிய இடத்தை பெற்றிருக்கிற ஒரு தாகூரை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். யாரும் எப்போது வேண்டுமானாலும் யாராகவும் மாறலாம். அப்படி யாரும் யாராகவும் மாறுவதற்கு முதுமை கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும்? வழிவிட வேண்டும். ஒரு சாதாரணமான பொன்மொழி, எல்லோருக்கும் சொர்க்கத்துக்கு போக ஆசை, ஆனால் யாரும் இறப்பதற்கு தயாரில்லை. அப்புறம் எப்படி சொர்க்கத்துக்கு போறது? ஆகவே ஒரு களத்தில் இறங்குகிறவர்களுக்குத்தான் தெரியும். எல்லோரையும் எனக்கு தெரியும், எல்லோரையும் எனக்கு தெரியும், ஆனால் என்ன எனக்கு தெரியாது என்றால் அவன் இளைஞனே இல்லை, எந்த வயதாக இருந்தாலும் சரி. ஆகவே ஒன்றை இந்த மன்றம் நினைவில் வைத்துக் கொண்டு இந்த தீர்ப்பினை சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறது. வழி நடந்த அனுபவத்தால் வழி காட்டுவதற்குரிய தகுதி முதுமைக்குத்தான் இருக்கிறது. ஆகவே நான் முதுமையை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் ஒன்றை நீங்கள் மறந்துவிடக் கூடாது, உடல் நன்றாக இருக்கிற பொழுது மனம் நன்றாக இருப்பதில்லை, மனம் நன்றாக இருக்கிற பொழுது உடல் நன்றாக இருப்பதில்லை, உடல் நன்றாக இருக்கிற இளைஞர்களுக்கு மனம் நன்றாக சில வேளை இருப்பதில்லை, மனம் நன்றாக இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு உடல் ஒத்துழைப்பதில்லை. இது இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கேள்வியும் விடையும் நிறைந்த பகுதி. வளமான சமுதாயம் அமைய வேண்டும் என்று சொன்னால் ஆற்றல் மிகுந்த இளைஞர்களால் சாத்தியமா, அனுபவம் மிக்க முதியோர்களால் சாத்தியமா என்று கேட்டால், கணிதம் படித்தவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறீர்கள், கேம்பஸ் கணிதத்தில் ரொம்ப முக்கியமான பங்கு இல்லையா? ஒரு பக்கம் முள், ஒரு பக்கம் பென்சில். இந்த முள்ளை ஓரிடத்தில் ஊந்தி இந்த பென்சில் இருக்கிற பகுதியை சுற்றி விட்டால் ஒரு வட்டம் உருவாகும், அதுதான் வளமிக்க தேசம். நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருக்கக்கூடிய முல்லை போன்றவர்கள் முதியோர்கள், அவர்கள் பென்சிலை வலம் வருவதற்கு வழிவிட வேண்டும். ஆக முதுமை என்கிற அனுபவம் இளமை என்கிற ஆற்றலோடு இணைகிற பொழுது ஒரு சமூகத்திற்கு ஆக்கப்பூர்வமான சக்தி கிடைக்கிறது என்றால், ஆற்றல் மிக்க அந்த இளைஞர்களை பயன்படுத்துகிற பொறுப்பு முதியவர்களுக்கு இருந்தாலும், பயன்படுகிறவர்கள் இளைஞராக இருக்கிற காரணத்தினால், அன்புக்குரியவர்களே, வளமான சமுதாயம் அமைய வேண்டுமானால் அனுபவமிக்க முதியவர்களை விட ஆற்றல் மிக்க இளைஞர்கள் தேவை என்பதை சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி. நண்பர்